பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் இப்போ தான் ஒவ்வொரு மீடியாவுக்கும் ஒவ்வொரு சேனலுக்கும் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஸ்னேகன், ஆரவ், கணேஷ், வையாபுரி, ஜூலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரபலங்களும் இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா டைட்டில் வின்னர் ஆரவ் வந்துட்டு 4-5 லைவ் வீடியோ போட்டார், அதுக்கப்புறமேட்டு ரேடியோ சேனலில் போய் பேசினார், இது மாதிரி நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரை விட ஸ்னேகனுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து குவிஞ்சிச்சு. அதாவது நிறைய மீடியாக்களும் நிறைய சேனல்களும் போய் ஸ்னேகனை அப்ரோச் பண்ணி அவர்கிட்ட இருந்து தான் நிறைய இன்ஃபர்மேஷனை வாங்கியிருக்காங்க. அந்த வகையில் வையாபுரி கிட்டேயும் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க இந்தியா கிளிட்ஸ். அதில் கேட்கும் பொழுது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவங்க கேட்ட முதல் கேள்வியே பிக் பாஸ் ஸ்கிரிப்டடா அப்படின்னு தான் கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் சிம்பிள், ஸ்கிரிப்டடா இருந்தால் அத்தனை நாள் உள்ளே இருக்க முடியாதுங்க, சொல்லி கொடுத்து நடிக்கிற அளவுக்கெல்லாம் முடியாது, சொல்லி கொடுத்து அழுகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. ஓவியா ஆரவ் இவங்களோட காதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வையாபுரி சார்கிட்ட கேட்கும்பொழுது அவர் என்ன பதில் சொன்னார்னா, அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இதனால தான் நானும் ஸ்னேகனும் சேர்ந்து ஆரவ்கிட்டையும் ஓவியாக்கிட்டையும் உட்கார வச்சு பேசணும். அப்போ நான் ஓவியாக்கிட்ட ஒரே வார்த்தை தான் கேட்டேன், ஆரவ் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்கிறாரு உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு ஓவியா வந்துட்டு ஆமாம் அவர் வந்துட்டு என்னை லவ் பண்ணலன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு போணுச்சுன்னா, ஓகே இதுக்கப்புறம் நான் ஆரவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு வையாபுரி. ஓவியை பற்றி கேட்டால் கண்டிப்பாக பரணியை பற்றியும் கேட்பாங்கள்ல, அதே மாதிரி பரணியை பற்றி கேட்கும் பொழுது அவர் என்ன பதில் சொன்னார்னா, பரணியை வந்துட்டு எனக்கு அவ்வளோவா தெரியாது, ஏன்னா ரெண்டு வாரத்தில் ஒருத்தன் நல்லவனா கெட்டவனா அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. ஹோம்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பரணியை வெளியில் அனுப்பணும் அப்படின்னு திட்டம் போட்டும்போது நான் வந்துட்டு அவங்க கூட கிடையாது, நான் தனியாக லிவிங் ஏரியாவில் தான் உக்காந்துட்டு இருந்தேன். அதனால தான் கமல் சார் வந்துட்டு எல்லாரையும் விசாரிக்கும் பொழுது என்னை மட்டும் பரணியை பற்றி எந்த கேள்வியும் கேட்கல அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். பிக் பாஸ் வீட்டில் உங்களுக்கு பிடிக்காதவங்க யார், பிடிச்சவங்க யார் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு வையாபுரி என்ன பதில் சொன்னார்னா, எனக்கு பிக் பாஸ் வீட்டில் பிடிக்காதவங்க பிடிச்சவங்க அப்படின்றது யாருமே கிடையாது, ஏன்னா நான் யார் மேலேயாச்சும் வெறுப்பு காட்டினா தான் மற்றவங்க என் மேலே வெறுப்பு காட்டுவாங்க, நான் யார் மேலேயும் வெறுப்பு காட்டலை அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் கணேஷ் மேலே உங்களுக்கு என்னங்க கோவம், அவர் முட்டை எடுத்துறாரு சாப்பாடு எடுத்துறாருன்னு அவர் மேலே கம்ப்ளைண்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது வையாபுரி சூப்பராக ஒரு ஆன்சர் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எல்லாருக்குமே ரெண்டு ரெண்டு முட்டன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா முட்டையெல்லாம் காணாமல் போய்கிட்டு இருந்துச்சு, அதனால இவர் வந்துட்டு ஜிம் பாடியாக இருக்கிறாரா, இவருக்கு ப்ரோட்டீன் தேவைப்படும், அதனால இவர் தான் முட்டையை திருடியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டாக அந்த முட்டையெல்லாம் யாரும் எடுக்காதீங்க, சாம்பார் கொஞ்சம் கம்மியாக ஊற்றி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். அது மற்ற எல்லா ஹோம்மேட்ஸ்க்கும் பிடிச்சிருந்துச்சு, அது அப்படியே காமெடியாக கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கணேஷ் வந்துட்டு நிஜமாலுமே ஒரு ஜென்டில் மேனுங்க, எவ்வளோ கலாய்ச்சாலும் என்ன சொன்னாலும் சரி அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு ஒரு தடவை கூட மூஞ்சி சுழிக்காமல் ஒருத்தங்க மேலே கோவப்படாமல் சூப்பராக இருந்தாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் வையாபுரி. அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அதாவது வெளிவரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் கணேஷை கூப்பிட்டு தனியாக உட்கார வச்சு பேசினேன், சாரி கணேஷ் நான் உங்களை சாப்பாடு விஷயத்தில் இப்படிலாம் சொல்லியிருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் கணேஷ் அதுக்கு கொடுத்த பதில் வேறு லெவலுங்க. கணேஷ் வந்துட்டு என்ன சொன்னார்னா, இல்லைண்ணா நீங்கள் வந்துட்டு இந்த வீட்டில் பெரியவர், நீங்கள் இது மாதிரி காமெடிலாம் பண்ணிங்கன்னா தான் நம்ம எல்லோரும் இங்கே உள்ள சந்தோஷமாக இருக்கும், நீங்கள் பண்ணுங்கள், அப்படி பண்ணலன்னா உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு கணேஷை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வையாபுரி தெரிவிச்சிருக்காரு. சரி வீட்டுக்கு பிக் பாஸ் முடிச்சுட்டு போனீங்களே உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது வையாபுரி என்ன சொன்னார்னா, ஸ்டார்டிங்கில் என்னை வீட்டுக்குள்ளே விடமாட்டாங்க அப்படின்னு நினச்சேன், ஆனால் காரு போய் வீட்டு வாசலில் நிற்கும் பொழுது என்னோடய பொண்ணு ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழுந்தா, என்னோடய மனைவி வந்துட்டு ஆர்த்தி எடுத்துக்கிட்டு வந்திருந்தா, கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு என்னை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் டீ காஃபின்னு கொடுத்தாங்க, நைட்டோட நைட்டாக விடிய விடிய பிக் பாஸை பற்றி தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. பிக் பாஸ்க்கு முன்னாடி பிக் பாஸ்க்கு பின்னாடி வையாபுரியோட மாற்றத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது வையாபுரி என்ன சொன்னார்னா, பிக் பாஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு யாராச்சும் தொட்டால் கூட கோவம் வந்துடும், யாராச்சும் இப்போ ரோட்டில் போகும்போது ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா கூட நான் மூஞ்சி சுழிக்குவேன், ஆனால் இப்போது இவங்க இவ்வளோ மரியாதையும் இவ்வளோ பாசத்தையும் என் மேலே வச்சுருக்காங்க, இப்போ வந்துட்டு யாராச்சும் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நான் போய் ஃபோட்டோக்கு போஸ்ட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன், நிறைய நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டேன், கெட்ட வார்த்தை பேசுகிறத கம்மி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. கமல் சாரை பற்றி நீங்கள் ஏதாச்சும் சொல்லியே ஆகணும் அப்படின்னு கேட்டதுக்கு இவர் என்ன பதில் சொன்னார்னா, மாதா பிதா குருன்னு சொல்லுவாங்க, என்னோடய மாதா பிதா குரு எல்லாமே கமல் சார் தான், இவரை பார்த்து தான் நான் சினிமாக்குள்ளேயே நுழைஞ்சேன், இவரை பார்த்து தான் நடிப்புனா எப்படி அப்படின்றத கற்றுக்கிட்டேன், இவர் கூட சேர்ந்து 12-13 படங்கள் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமும் நிறைய படங்கள் வாய்ப்புகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது, நான் யோசித்து இதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்தையும் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. பிக் பாஸ் சீசன் 2 ஆரம்பித்தா அதில் போய் நீங்கள் 100 நாள் மறுபடியும் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு
வையபுரி என்ன பதில் சொன்னார்னா, கண்டிப்பாக நான் போக மாட்டேன், ஏன்னா எனக்கு கிடைச்ச பேரும் புகழும் இன்னொருத்தங்களுக்கும் கிடைக்கணும், அந்த வாய்ப்பை நான் இன்னொருத்தங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு ஹானஸ்டாக ஒரு பதில் சொல்லியிருக்காரு. சரிங்க, பிக் பாஸ் சீசன் டூவில் கமல் சாருக்கு பதிலாக வேற யாராச்சும் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு வையபுரி சிம்பிளாக என்ன பதில் சொன்னார்னா, கமல் சாரோட இடத்துல கமல் சார் மட்டும்தான் நிற்க முடியும். ஒரு கமாண்டிங் பவர், ஒரு வில் பவர், ஒரு மரியாதை கொடுத்து பேசுறது எல்லாமே கமல் சார்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இன்னும் கமல் சார் இடத்துல நான் வேற ஒருத்தங்களை வச்சு பார்க்க விரும்பல, இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. பிக் பாஸ் வையாபுரியை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எது அப்படின்றதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.